வன்முக்திப்ரதம் தேவம் பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சாத்திரங்கள் மூளையின் உச்ச உணர்வு நிலையை நமக்கு உணர்த்தும், ஸ்தோத்திரங்கள் இதயத்தின் மிக உயர்ந்த உச்ச உணர்வை நமக்கு உணர்த்தும். அடுத்தது சூத்திரங்கள். சூத்திரம்னா என்னன்னா, வெளி உலகத்திலே நடக்கின்ற ஒரு அனுபவத்தை, நிகழ்வை உலகமெல்லாமே புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே தெளிவான ஃபார்முலாவா வகுத்து தருபவர் விஞ்ஞானி. அதேபோல உள்ளுலகத்திலே நடக்கின்ற ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களுக்குள்ளும் நடைபெறுமாறு உள்ளுலக விஞ்ஞான சத்தியங்களை தொகுத்து தருபவர் மெய்ஞானி. மெய்ஞானிகள் தொகுத்து தருகின்ற உள்ளுலக ஆன்மீக சத்தியத்தை எல்லோரும் உணருகின்ற தெளிவான
சத்தியங்களைத்தான் சூத்திரங்கள்னு சொல்றோம். லட்சக்கணக்கான வெளி உலக நூல்களும் உள்ளுலக நூல்களும் பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளுலக நூல்கள் ஆன்மீக நூல்களை பொதுவாக மூன்று வகுப்பாக பிரிக்கலாம். ஒன்று சாத்திரங்கள், இரண்டாவது ஸ்தோத்திரங்கள், மூன்றாவது சூத்திரங்கள். மாற முடியாத, என்றுமே நிலைத்திருக்கின்ற, எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டிய சத்தியங்கள், இதைத்தான் சாத்திரங்கள்னு சொல்றோம். நாம் அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், இவை சத்தியங்களாகவே இருக்கும், மாறாது. நாம் அதை அனுபவமாக மாற்றிக்கொண்டால் இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்வை வளமாக்கும். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கை துக்கத்தில் இருக்கும். ஆனால் சத்தியத்திற்கு மாறுபாடு கிடையாது. शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया दवतया नो रुद्रमृळया या ते रुद्र शिवा तनूर घोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्ता சாத்திரங்களாக இருக்கின்ற நூல்கள் மூளையின் உச்சத்தன்மையை மட்டுமே உயிர்ப்பிக்கும். இந்த நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் பண்ணும். நம்முடைய பிறப்பினாலேயே நம்முடைய மூளையிலே இருக்கின்ற சில பாகங்கள் இயங்க துவங்கும். அதாவது லங்ஸ் இயங்கணும்னா மூளை இயங்கி ஆகணும். நம்ம ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மூளையினுடைய பாகம் இயங்கி ஆகணும். பிளட் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மூளையின் பாகம் இயங்கி ஆகணும். பிறப்பினாலேயே, மனித உடல் இருப்பதனாலேயே மூளையின் சில பாகங்கள் இயங்கியாக வேண்டும். அதுதான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னு சொல்றோம். அப்படி இல்லாம நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் சிலது இருக்கு. நம்ம எல்லாருடைய மூளை இயக்கத்தை பற்றியும் ஆராய்கின்ற பல அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, அதிகபட்சமாக பிறந்ததிலிருந்து இறப்பது வரை நாம் செய்கின்ற எல்லா செயல்கள், சுவாசித்தல், உணவுண்ணுதல், உணவை செரித்தல், நம்முடைய இதயம் இயங்குவது, பேசுவது, நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்குமே அதிகபட்சமாக 13% மூளையைத்தான் உபயோகிக்கின்றோம். 13% தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ், 87% நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற சத்தியங்கள் நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை உயிர்ப்பிக்கும். அதற்காக தான் சாஸ்திரங்கள். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது.
விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. வாழ்க்கையில சில நேரத்துல நாம நமது முன்னோர்கள் கண்டறிந்து வைத்த ஆழமான இந்த சத்தியங்களை, வாழ்க்கையை வளமாக்கும் இந்த மிக உயர்ந்த சத்தியங்களை நேரடியாக கடைபிடித்து வாழ்வை வளமாக்கிக் கொள்வதும் நமது விருப்பம் இல்லை. நானே அதை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றதும் நமது விருப்பம். ஆனா இந்த நம்முடைய விருப்பத்தாலோ சுதந்திரத்தினாலோ பாதிக்கப்படாமல் தன்னுடைய பூரணத்தன்மையிலே நிலை கொண்டு இருக்கின்ற சத்தியங்கள் தான் சாஸ்திரங்கள். நெருப்பை தொட்டால் சுடும், இது சாஸ்திரம். இல்ல இல்ல, அவங்க சொல்லிட்டா நாம ஏத்துக்கிறதா? ஒவ்வொரு நெருப்பாக தொட்டு பார்த்து சுடும் 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 சுடும்னு நானே அனுபவித்து புரிந்த பிறகுதான் செய்வேன். இந்த உணர்வில் கூட ஒரு முறை நெருப்பை தொட்டு உணர்ந்து கொண்டால் கூட தவறில்லை. ஆனா ஒவ்வொரு வித நெருப்பையும், முதலில் தீக்குச்சி நெருப்பை, பிறகு அடுப்பு நெருப்பை, பிறகு கடியடுப்பு நெருப்பை, ஒவ்வொரு நெருப்பாக தொட்டு 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 எல்லா நெருப்பையும் தொட்டு பார்த்து எல்லா நெருப்பும் சுடும்னு நானே தான் புரிந்து கொள்வேன் ஆரம்பிச்சோன்னா எல்லா நெருப்பும் சுடும்னு தெரியும் பொழுது உடம்பு சுடப்பட்டு விடும். உடலிலே 5 புள்ளிகளின் மூலமாக மட்டும் சுகத்தை அனுபவிப்பது. காட்சிகளை கண் காணுகின்ற புள்ளி, ஒலியை காது உணர்கின்ற புள்ளி, மனத்தை மூக்கு நுகர்கின்ற புள்ளி, சுவையை நாக்கு தொடுகின்ற புள்ளி, இன்னொரு உடல் சுகத்தை இந்த உடல் உணர்கின்ற புள்ளி. இந்த 5 புள்ளிகளில் மட்டும்தான் வாழ்க்கையிலே சுகத்தை பார்த்திருப்போமானால் நாம் மூடர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. எல்லா மதங்களும் இனங்களும் ஆன்மீக குழுமங்களும் ஜீவன் முக்தியினுடைய ஏதாவது ஒரு பரிமாணத்தையோ 2 பரிமாணத்தையோ மக்களுக்குள் உருவாக்குகின்ற விஞ்ஞானம். ஆனால் நம்முடைய வேத பாரம்பரியத்திலே 1000கணக்கான ரிஷிமார்கள், 1000கணக்கான குருமார்கள், 1000கணக்கான ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் உள்ளுலகத்திலே ஆராய்ச்சி செய்ததனால் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் எல்லா மனமைப்புடைய மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான சத்தியங்கள் உருவாக்கப்பட்டன. அவைகள் எல்லாவற்றின் தொகுப்புதான் இந்த பகவத்கீதை என்னும் மிக உயர்ந்த ஞான சூத்திரம். சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, இந்த பல நாடுகளுக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் கேட்கறது உண்டு, சாமி ஏன் உங்களுடைய மதத்துல நிறைய கடவுள்கள், நிறைய ரிஷிகள், நிறைய குருமார்கள், நிறைய தியான முறைகள், நிறைய டெக்னிக்ஸ், இது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாச்சு அப்படின்னு. நான் சொல்றது அதுதான் எங்களுடைய பலம், பலவீனம் அல்ல. 33 கோடி தேவதைகள், 42,000 ரிஷிகள், 1000கணக்கான தியான முறைகள், இதுதான் எங்களுடைய பலம், இது எங்களுடைய பலவீனம் அல்ல.
எந்த மன அமைப்புடைய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் உருவாக்குவதற்கான பல்வேறு விதமான பாதைகள். இது எங்களுடைய பலவீனம் அல்ல, பலம். நம்முடைய தர்மத்திலே உருவான, வேத பாரம்பரியத்தில் உருவான ஒவ்வொரு ஞானியும், ஒவ்வொரு ரிஷியும், ஒவ்வொரு யோகியும், ஒவ்வொரு தெய்வீக பாரம்பரியமும் ஜீவன் முக்தியின் ஒவ்வொரு பரிமாணத்தை ஒவ்வொரு தரமான மக்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக உருவானவை. அதனால் ஆயிரக்கணக்கான மக்களின், ஆயிரக்கணக்கான ரிஷிகளின் ஆராய்ச்சியின் தொகுப்பு இந்த மிகப்பெரிய பாரம்பரியம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டிரைவர் தன்னை வந்து டிரைவர்னு சொல்லிக்கிட்டார்னா அதில் பெருமை ஒன்றுமே இல்லை. அவர் டிரைவர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை சொன்னார்னா, நீங்கள் தைரியமாக அவர் ஓட்டுற வண்டியில் ஏறி உட்காருவீங்க. அதுக்காக அவருடைய தொழில் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு லாயர், அவரை லாயர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு சொன்னார்னா அது ஒன்றும் பெருமை இல்லை. அவரையும் அவருடைய தொழிலுடைய திறமையும் பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. ஒரு டாக்டர், அவர் டாக்டர்னு சொன்னார்னா அவருடைய அனுபவத்தை சொன்னார்னா அதில் ஒன்றும் பெருமை ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டா தான், அதை அவர் சொன்னார்னா தான் அவர் கொடுக்குற மருந்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி மிக தெளிவாக, அறிமுகமாக, பெருமைக்காக அல்ல, அறிமுகமாக சொல்கின்றேன். கிருஷ்ணன் அனுபவித்த அந்த உணர்வு நிலையை, கிருஷ்ணன் எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த கீதையை உலகத்திற்கு வழங்கினாரோ அந்த உணர்வு நிலையை என்னுடைய அனுபவத்திலே உணர்ந்திருக்கின்றேன் என்பதனால் மிக தெளிவாக எந்த விதமான ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ அல்லது பணிவின்மையின் காரணமோ அகங்காரத்தினாலோ சொல்லாமல் மிக தெளிவாக அறிமுகம் கொடுத்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதனால் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். கிருஷ்ணன் வாழுகின்ற எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த கீதை சொல்லப்பட்டதோ அதை உணர்ந்திருப்பதனால், அதில் வாழ்வதனால் எந்த விதமான திரிவும் இல்லாமல், மறைவும் இல்லாமல், மருட்சியும் இல்லாமல் அந்த சத்தியங்களை மீண்டும் உரைக்கின்றோம். உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் விளக்க வரவில்லை, மீண்டும் உரைக்கவே வந்திருக்கின்றேன். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் மனவளம் தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பதரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பதரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. டிப்ரெஷனோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் இங்க அர்ஜுனன் சொல்லுகின்றான். கைகள் சோர்வடைகின்றது, வாய் உலருகின்றது, உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிறு சிலிர்க்கின்றது, கைகளில் உள்ள காண்டீபம் நழுவுகின்றது, வில் காண்டீபம் நழுவுகின்றது, சருமத்திலே ஒருவித எரிச்சல் உருவாகின்றது, மனம் குழப்பமடைகின்றது, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை கேசவா, கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சகுனங்களை பார்க்கின்றேன் அப்படின்னு புலம்புறார். உண்மையில் இந்த சூழ்நிலைக்கு கிருஷ்ணன் என்ன விடை கொடுக்கின்றாரோ, உபதேசம் கொடுக்கின்றாரோ அது உலகத்திற்கே பொருந்தும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த சூழ்நிலையில் தான் இருக்கார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல், துக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வருவது. விதை விருட்சமாக மாற வேண்டுமானால் அது வெடித்தாக வேண்டும். சரியா அதுக்கு தேவையான நீரும் உரமும் கிடைக்காவிட்டால் மரணமடையும், தவறான திசையில் சென்றுவிடும். சரியான நீரும்
உரமும் கிடைத்தால் அதே விதை விருட்சமாக மரமாக மாறிவிடும். நாம் எல்லோருமே விதைகள், எல்லோருமே இந்த மன உளைச்சல்ன்ற அந்த வெடிக்கின்ற பருவத்தில் பருவத்தை எதிர்கொள்ளுகின்றோம். அந்த நேரத்தில் நீரையும் உரத்தையும் பெற்று வளருகின்றோமா அல்லது வெறும் அழிவிலே முடிகின்றோமா அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனச்சோர்வில், மன அழுத்தத்தில், மன உளைச்சலில் உங்கள் வாழ்க்கையின் சில வினாடிகள் கழிந்தால் கூட தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் முக்திக்கான கால், ஜீவன் முக்திக்கான அழைப்பு வந்துவிட்டது. இறைவன் ஜீவன் முக்திக்கான அழைப்பிதழை உங்களுக்கு அனுப்பிவிட்டான். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது நேரடியாக ஜீவன் முக்த தேடுதலில் நுழைய வேண்டியது. பிரபஞ்சம் இந்த உலகில் நிகழும் படைப்பின் மூலப்பொருள். பிரபஞ்ச சக்தி பூமியில் இயங்கும் எல்லா ஜீவனையும் உள்ளிருந்து இயக்கும் சக்தி. மனிதன், மரம், செடி, விலங்குகள், இப்படி எல்லாவற்றிற்குள்ளும் ஆன்ம சக்தியாக இருந்து இயக்குவது இந்த பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்வதே ஜீவன் முக்தி. ஜீவன்கள் பல இருந்தாலும் மனித உடலில் வாழ்பவர்கள் மட்டுமே இந்த ஜீவன் முக்தியை உணர முடியும். அதை அடைந்தவர்களே தீர்க்கதரிசிகள் என்பது வேதங்களின் கூற்று. இப்படி பல்லாயிரக்கணக்கான தீர்க்க தரிசிகளை உலகிற்கு வழங்கிய நாடு நம் இந்தியா. பூஜை, பிரார்த்தனை, ஆலய வழிபாடு போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களே இந்தியாவின் முதுகெலும்பு. அந்த ஆன்மீகமே சுவாச காற்றாக விளங்கும் நகரம்தான் தென்னிந்தியாவில் உள்ள திருவண்ணாமலை. ஆன்மீக நகரமாம் இந்த திருவண்ணாமலையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட பழம் பெருமை வாய்ந்த ஆலயம்தான் அண்ணாமலையார் திருக்கோவில். திருவண்ணாமலையாகவும் அருணாச்சல லிங்கமாகவும் இந்த ஊரிலிருந்து வெளிப்படும் ஞானியாகவும் நான் எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருப்பேன் என்று அருணாச்சல புராணத்தில் சிவபெருமானே அருளிருக்கின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு. ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தாலும் அவர்களை வா என்று தன்பால் ஈர்க்கும் இந்த மலை அண்ணாமலை. தொடர்ந்து 2000 ஆண்டுகளாக பல ஞானிகளையும் தீர்க்க தரிசிகளையும் உலகிற்கு அளித்துக் கொண்டிருக்கும் இந்த அண்ணாமலையானின் அறுபடாத ஞான பரம்பரையில் அவதரித்த ஞான வாரிசுதான் நாம் வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தர். திருவண்ணாமலையே நம் பரமஹம்ச நித்யானந்தர் அவதரித்த ஸ்தலம். பிறந்தது முதல் தன் ஆன்மீக பாதையில் அளப்பரிய ஆன்மீக அனுபவங்களை அளித்த இந்த ஸ்தலத்திற்கு தனது நன்றிகளை செலுத்த தன்னுடைய ஒவ்வொரு அவதார தினத்தன்றும் சென்று தரிசிப்பது வழக்கம். அதேபோல தனது 35வது பெருநாளன்று லட்சக்கணக்கான தன் பக்தர்களோடும் ஆயிரக்கணக்கான தன் சந்நியாசிகளோடும்
ஆசிரமவாசிகளோடும் அதிகாலையிலேயே அண்ணாமலையாரை தரிசிக்க சென்று திருக்கோயில் வலம் வந்து தன்னுடைய ஆழமான நன்றிகளை சமர்ப்பித்தார். அண்ணாமலையார் சந்நிதியின் பின்பு இருக்கும் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் அருணகிரி யோகீஸ்வரரின் ஜீவ சமாதிக்கு பரமஹம்ச நித்யானந்தரும் அவரின் சீடர்களும் ஆத்மார்த்தமாக பூஜை செய்து வழிபட்டனர். யார் இந்த அருணகிரி யோகீஸ்வரர்? உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.